அஜ்மானியம் ரத்து என்ற அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கான மானியங்களை ரத்து செய்து வரும் பாஜக அரசு தற்போது ஹஜ் பயணிகளுக்கான பயண மானியத்தையும் ரத்து செய்துள்ள பிற்போக்கு நடவடிக்கைக்கு திமுக சார்பில் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் சட்டத்தின்படி ஹஜ் மானியம் சட்டப்பூர்வமானது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருந்ததை மறந்துவிட்ட மத்திய பாஜக அரசு இந்த நேரத்தில் அதை சுட்டிக்காட்ட விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் ஆதார் உள்ளிட்ட வழக்குகளில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புகளை அமல்படுத்துவதில் முரண்பாடு கொண்டு அமைதி காக்கும் மத்திய பாஜக அரசு ஹஜ் மானியத்தை ரத்து செய்வதில் மட்டும் தீவிர நடவடிக்கை எடுத்திருப்பது உள்நோக்கம் நிறைந்தது என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பாதையில் இருந்து பின்னடைவை உண்டாக்கும் வேறு திசையில் அழைத்து செல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹஜ் மானியம் ரத்து என்ற அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஹஜ் பயண மானியத்தை ரத்து செய்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் ஹஜ் போகக்கூடாது என்கிற கெட்ட உள்நோக்கத்தோடு மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இதை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த ஹஜ் பயணத்திற்கான மானியத்தை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை வற்புறுத்தி நாளைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் சிறுபான்மை அணியின் சார்பிலேயும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலேயும் எல்லா மாவட்ட தலைநகரத்திலேயும் மத்திய அரசை தொடர்ந்து ஹஜ் பயண மானியத்தை தர வற்புறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பிலே நடக்க இருக்கிறது. இஸ்லாமியர்களின் ஹஜ் பயணத்திற்கான வசதிகளை அதிகரிப்பதற்கு பதிலாக செலவு குறைப்பு என்ற பெயரில் வசதிகளை குறைப்பது பிற்போக்கானது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹஜ் மானியத்தை அடுத்து புத்தாண்டுகளில் ரத்து செய்ய வேண்டும் என்று 2012 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ராம்தாஸ் நீதிமன்றம் வழங்கிய பல தீர்ப்புகளை செயல்படுத்த மறுக்கும் மத்திய அரசு 5 ஆண்டுகளுக்கு முன் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை செயல்படுத்த இவ்வளவு ஆர்வம் காட்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஹஜ் மானியத்தை ரத்து செய்வதால் கிடைக்கும் தொகை இஸ்லாமியர்களின் கல்வி மற்றும் அதிகாரம் செலவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதுதான் என குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், நாட்டின் ஹஜ் கொள்கையை அரசு மாற்றியமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஹஜ் மானியத்தை மத்திய அரசு ரத்து செய்வதற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு உடனடியாக மறுபரிசீலனை செய்து ஹஜ் மானியத்தை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசாங்கம் என்பது அனைத்து மதத்திற்கும் சமமான அரசாக இருக்க வேண்டும் என விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஹஜ் மானியத்தை ரத்து செய்தது ஜனநாயக விரோத செயல் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக அரசு சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா மதத்தினருக்கும் அவரவர்கள் விரும்புகின்ற கடவுளை வேண்டுவதற்கு உரிமை உண்டு. அதை தடுப்பதற்கு எந்த அரசுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த குறிப்பாக ஹஜ் பயணிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகையை மத்திய அரசு ரத்து செய்வது என்பது இது ஜனநாயக விரோத செயல், மத ஒற்றுமையை குலைக்கின்ற செயல். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.